ஓம் நம சிவாய். அன்பான சீனியர் சோழர்களே, நீங்களும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள தலைப்பில் பாடம் 117 வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட குறிப்பு மாதிரி சொல்லிட்டு வரோம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ ஒருத்தர் கேட்டார், இந்த மாதிரி ஜாதகம் இல்லாதவங்களுக்கு எப்படி ஜாதகம் இருக்குன்னு கேட்டாப்பில் நான் கேட்ட முதல் கேள்வி டேட் ஆஃப் பர்த்தாக தெரியுமான்னு கேட்டேன். அவர் டேட் ஆஃப் பர்த் தெரியும் அப்படின்னாரு. டேட் ஆஃப் பர்த்தை வாங்கியாச்சு. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டேன், அவங்களுக்கு இந்த கேமரா கேட்கணும் நீங்கள் ஆக்சுவலாக, அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் பிறந்தீங்களா இல்லை மதியம் பிறந்தீங்களா இல்லை இரவில் பிறந்த மாதிரி கணக்கு இருக்கா இல்லை நடுநாடத்தில் பிறந்த மாதிரி கேட்டேன். அதுக்கு அவங்க அம்மாட்ட கேட்டு சொன்னாப்பில் இந்த மாதிரி வந்து காலையில் தான், அதான் காலையில் மதியமாக தான் நாங்கள் பிறந்தோம் அப்படின்னு சொன்னாப்பில். சரி ரைட்டு, அப்போ வந்து டேட்டு உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அவங்களுக்கு ஜாதகம் இப்போ எழுதணும். ஏன்னா நோ டைம், அதாவது டைம் ஆஃப் பர்த் இல்லை, பிளே அதாவது பர்த் ஆஃப் இது இருக்குது, பிறந்த தேதி இருக்கு நம்மள்ட்ட. இப்போ பிறந்த தேதிக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நம்மள்ட்ட வந்தோடனே அவங்க அது மாதிரி ஜாதகம் வேணும்னு கேட்டாங்க இல்லையா, அந்த டயத்துக்கு ஒரு ஆர்பி போடணும். கேபியில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆர்பிங்கிறது வந்து ரூலிங் பிளானட்னு பேர். அந்த ரூலிங் பிளானட்டை வச்சு இன்றைக்கி போடணும். இன்றைக்கி என்ன கிழமை, இன்றைக்கி 8, அதாவது இன்றைக்கி புதன்கிழமை, அதாவது டே லார்டு வந்து புதன். அதே வந்து இன்றைக்கி வந்து 8ஆம் தேதி 4வது மாதம் 2020, அதுக்குள்ளே ஆர்பி போட்டு பார்க்கும்போது லக்னா வந்து எங்கே ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த டயத்துக்கு வந்து மிதுன லக்னத்தில், செவ்வாயுடைய நட்சத்திரமான மிருகாசிரச நட்சத்திரத்தில், சுக்கரனுடைய சப்லாட்டில் ஃபார்ம் ஆச்சு. சரிங்களா, இப்போ நான் அதை எழுதியிருக்கேன் பார்த்துங்க. புதன் செவ்வாய் சுக்கரன் போட்டிருக்கேன், ஏன்னா மிதுனங்கிறது சுக்கரனுடைய வீடு, இது புதனுடைய வீடு இல்லையா, அதை எழுதியிருக்கேன். புதனுடைய அதாவது சைன் லார்டு வந்து புதன், ஸ்டார் லார்டு வந்து செவ்வாய், இந்த இவர் வந்து சப்லாடு வந்து சுக்கரன் எழுதியாச்சு. சரிங்களா, அப்புறம் இன்றைக்கி சந்திரன் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தேன். சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா கன்னியா லக்னத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போ நட்சத்திராதிபதி யார், செவ்வாய். அப்போ அதையும் எழுதியிருக்கேன். அங்கே பாருங்கள் புதன், அதான் அதுவும் புதனுடைய வீட்டில் தான் இருக்குது, செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கு. இன்னையுடைய சப்லாடு வந்து பார்த்திங்கன்னா அது குரு. சரிங்களா, இப்போ இந்த முக்கியமாக ஆர்பி லக்னத்தில் நம்மளுக்கு வந்து டயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு முக்கியமான ஒரு வந்து கீ ரூல் என்னென்னு கேட்டிங்கன்னா, லக்னாவுடைய சப்லாட், அதாவது லக்னாவுடைய ஸ்டார்லாட், சப்லாட், சந்திரனுடைய ஸ்டார்லாட், இந்த மூணுடைய காம்பினேஷனில் தான் வந்து அந்த பர்த் டைம் வந்து அமைஞ்சிருக்கும். சரிங்களா, இப்போ நம்மளுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு, ரெண்டு அதாவது மதியத்தில் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டார். மதியம்னா என்ன, 12:00 சாயங்காலம் ஒரு 6 மணி வரைக்கும் மதியம்தான், சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மதியம்தான் சொல்லுவாங்க நம்மளுக. சரிங்களா, இப்போ 5 மணி வரைக்கும் மதியம்னு வச்சுக்கங்களேன். இப்போ வந்து என்ன, நம்மளுக்கு வந்து இந்த டயத்துக்குள்ளே இந்த காம்பினேஷன் வரணும். அதாவது எழுதியிருக்கேன் பாருங்கள், செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் இந்த மாதிரி வரணும். அதாவது சைன் லார்டு செவ்வாயாக வரணும், ஸ்டார் லார்டு சுக்கரனாக வரணும், சப்லாட் செவ்வாயாக வரணும். இப்படி வயசு வயசாக மாற்றிக்கிட்டால் சுக்கரன் சைன் லார்டாக வரணும், ஸ்டார் லார்டு வந்து செவ்வாயாக வரணும், சப்லாட் வந்து செவ்வாயாக வரணும். அப்புறம் செவ்வாயாக வந்து அதாவது செவ்வாயுடைய ஸ்டார் லார்டு வரலாம், அதாவது சைன் லார்டு வரலாம், செவ்வாயுடைய ஸ்டார் லார்டு வரலாம், செவ்வாய் வந்து சுக்கரனுடைய சப்லாடாக வரலாம். இந்த மூணு காம்பினேஷனில் வரணும். இதில் முக்கியமாக இடம் பெறக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா வந்து புதன்கிழமை. சப்போஸ் நம்மளுக்கு வந்து இப்போ வந்து எத்தனை டைம் எத்தனை இடத்துல வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 5 இடம் 6 இடம் வந்து செலக்ட் பண்ணிட்டால் தான் கரெக்டாக இருக்கும் இல்லையா. அது மாதிரி செலக்ட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து மேசத்தில், மேசங்கிறது நம்மளுக்கு வந்து இப்போது அதாவது இப்போ பார்க்கக்கூடிய விஷயத்தில் வந்து செவ்வாய் வந்து அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, புதன் வந்து இதாக இருக்கார், டேலாடாக இருக்கார். சரிங்களா, இப்போ அந்த டேட்டுக்கு நம்ம போட்டு பார்த்தோம், அதாவது அந்த டேட்டுக்கு போடும்போது பார்த்திங்கன்னா அதே டயத்தை வச்சுக்கிட்டு அந்த டயத்துக்கு போட்டு பார்த்தோம். 15ஆம் தேதி ஜனவரி மாதம் 1966 அவர் சொன்ன டேட் ஆஃப் பர்த் வந்து 15/1/1976. சரி, அன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தா முருகாசிரச நட்சத்திரம். எப்பயுமே ஒன்று கவனிச்சிக்கங்க, உங்கள்கிட்ட ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்க நட்சத்திரம் வந்து ஏறக்குறையில 90% வந்து அந்த ட்ரையாங்கிள் பார்த்தீங்களா, அந்த இது சொல்கிறோம் இல்லையா, அதாவது திரிகோணம், திரிகோணத்தில் உள்ள நட்சத்திரங்கள் தான் வரும். இப்போ திரிகோண நட்சத்திரம் என்ன, மிருகாசிரசம், சித்திரை கிட்ட அவிட்ட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரம்லாம் வருவாங்க. பாருங்கள் எக்ஸாக்டாக பாருங்கள், அன்றைக்கி நட்சத்திரமா மிருகாசிரச நட்சத்திரம், இன்றைக்கி அவங்க வந்து கேட்ட நட்சத்திரமா என்ன நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம். ஸோ அந்த ட்ரையாங்கிளில் வந்து கரெக்டாக போச்சா, அப்போ அவர் வந்து கரெக்டான கேள்வியை கேட்க வந்திருக்கிறார், அதாவது ஜாதகத்தை கணிக்க வந்திருக்காருன்னு கரெக்டாக தெரிஞ்சு போச்சு. ஒன்று, நெக்ஸ்ட்டு அவங்க ஆனா பெண்ணான்னு கேட்டேன், முக்கியமான விஷயம் இல்லை.
லக்னா லார்டு சப்லார்டு யாருன்னு பார்த்தேன், சுக்ரன். சுக்ரன் வந்து இன்றைக்கி எங்கே இருக்காருன்னு பார்த்தா ரிஷபத்தில் இருந்தார். அப்போ என்னாச்சு, அவங்க பெண்ணுன்னு சொன்னது கரெக்டாக போச்சு, ஓகேங்களா. அப்போ அது பெண்ணுடைய ஜாதகத்தை கணிக்க போகிறோம், ஓகேங்களா. சரி ரைட்டு, அன்றைக்கி பிறந்தபோது இருக்கிறப்பா இல்லையா, அந்த சுக்கரன் வந்து பெண் ராசியில் இருக்கிறமா இல்லையா, அங்கே செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிறந்தபோது சுக்கரன் வந்து அதாவது 15/1/1976 இதில் நிச்சயத்தில் இருந்தார். ஸோ அது ஒரு பெண் வீடா இல்லையா, ஓகே. இப்போ அது பெண் ஜாதகம் நல்லா நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் வந்து கன்ஃபர்மேஷனுக்காக அந்த ஜாதகத்துக்கு கூட இதெல்லாம் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும், ஓகேங்களா. சரி அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தேன், அதுக்கடுத்து என்ன அப்படி பார்க்கலான்னு பார்த்தா இந்த காம்பினேஷனில் எந்தெந்த நட்சத்திரம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியுமா இல்லையா. சரி இப்போ சுக்கர நட்சத்திரம் மேஷத்தில் இருக்குது இல்லைங்களா. செவ்வாயோட வீடு வேறு என்ன வீடு இருக்குது, நம்மளுக்கு ரெண்டு வீடு இருக்கு இல்லையா, ஒன்று மேஷம் ஒன்று விருச்சகம். விருச்சகத்தில் வந்து செவ்வாயோட நட்சத்திரமும் இல்லை சுக்கர நட்சத்திரமும் இல்லை, அப்போ ஸ்டார் அடங்க வரவே இல்லை. அப்போ என்ன பண்ணிடலாம், இதை வளைக்கிடலாம், நம்மளுக்கு வந்து விருச்சகத்தை வளைக்கிடலாம். சரி வேறு எங்கெங்கெல்லாம் இருக்குது, மேஷத்தில் செவ்வாய் சுக்கர நட்சத்திரம் இருக்குது, அப்போ அங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அது எத்தனை மணி வருதுன்னு பார்த்தேன், 12:55 வந்துச்சு நம்ம இதில் பார்க்கும்போது. இதுக்கு வந்து சாஃப்ட்வேர் இருக்குது, அதாவது ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான், ஜெகன்னாதாராவை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு அங்கே டைம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இடம் இருக்கும், அங்கே போய் உட்காந்து நீங்கள் அந்த அந்த கிரேட்டர் தென் லெசர் தென் டபுள் டபுளாக போட்டிருப்பாங்க, அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆகும். அப்படி மூவ் பண்ணி பார்த்துக்க அதில் மினிட்ஸ் ஹவர்ஸ் இதெல்லாம் இருக்கும், அதில் மூவ் பண்ணி பார்த்து இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் கட்டுப்பிடிச்சிக்கோங்க, சரிங்களா. அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சரி இப்போ வந்து பார்த்தா நான் வந்து பார்க்கும்போது செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் வந்து 12:55 பிஎம் வந்துச்சு. அவர் என்ன சொன்னார், மதியம் சொன்னார். மதியம் போது அப்போ ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக ஆயிடுச்சு. முக்கியமாக இங்கே சூரியன் எங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, மகரத்தில் எழுதியிருக்கேன். அப்போ சூரியன் வந்து அந்த மாதத்தில் லக்னம் எந்த ஸ்டார்ட் ஆகும், எப்பவுமே அந்த ஜனவரி மாதம் 15 எங்கே ஸ்டார்ட் ஆகும், தை மாதத்தில் வந்திருக்கு விழுந்திருக்கு. அப்போ அங்கே தான் காலையில் அதிகாலையிலேருந்து அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும், 6-8 வரைக்கும் அங்கே தான் இருக்க இருப்பார் சூரியன். அது ஒவ்வொரு நாள் மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னே வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா. அப்போ வந்து என்ன, 12:55 வந்து அந்த இடம் விழுந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேயே வந்து ஓரளவுக்கு அரைவான மாதிரி ஆயிடுச்சு. சரி அதை வச்சுக்கலாம், நம்ம அடுத்த ஒரு பாயிண்ட் பிடிக்கணுமா இல்லையா. ரிஷபத்தில் சுக்கர வீடு அது, அதனால் சுக்கரனா இந்த சைடில் போட்டுட்டோம், சைன் லார்டை போட்டுட்டோம். ஸ்டார் லார்ட் அங்கே மிருகாசிரி நட்சத்திரம் இருக்குது, அங்கே ஸ்டார் லார்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது யார் பண்ணுவோம், செவ்வாய் தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ செவ்வாயே சப்லார்ட். ஸோ அது ஒரு பாயிண்ட் வந்துச்சு. அந்த பாயிண்ட் எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னா 15:15 வந்துச்சு, அதாவது எத்தனை மணிக்கு, 3:15 ஃபார்ம் ஆச்சு. சரி அதையும் அப்படியே வச்சுக்கலாம், இன்னொரு இடம் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அடுத்த இடம் வந்து மறுமுறையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டே லார்ட் புதன் இல்லையா, ஸோ அதை நம்ம எடுத்துக்கணுமா இல்லையா. அப்படி பார்த்தேன், அப்படி பார்க்கும்போது டே லாடை வச்சுக்கிட்டு ஒரு இடம் பாயிண்ட் கண்டுபிடிப்போம்னு பார்த்தா, டே லாடை வந்து சைன் லாடை வச்சுக்கிட்டு ரெண்டு இடத்துலையுமே செவ்வாய் நட்சத்திரம் இருக்கா இல்லையா, இருக்குது. அதாவது மிதுனத்திலையும் இருக்குது கன்னியிலையும் இருக்குது. அதில் வந்து செவ்வாய் சுக்கரன் நம்மளுக்கு வந்து முக்கியமாக சப்லாடு வந்து சுக்கரன் வரணும் இல்லையா. இப்போ இந்த இடத்துல வந்து சுக்கரன் தான் ஃபஸ்ட்டு வரணும். அதில் பார்த்தீங்கன்னா மிதுனத்தில் புதன் செவ்வாய் சுக்கரங்கிறது 3:53 ஃபார்ம் ஆச்சு. கன்னியில் கன்னியில் கட்டாயம் வந்து சுக்கரன் வந்து வராது, ஏன்னா ஸ்டார்டிங் லாஸ்ட்டில் தான் சுக்கரன் வருவாப்பில் இல்லையா. அப்போ கன்னியில் வந்து அந்த பாயிண்ட்டை வந்து நெகோஷியேட் பண்ணிடலாம், ஏன்னா புதன் செவ்வாய் சுக்கரன் வரணும், அந்த பாயிண்ட் அங்கே வந்து ஸ்டார்ட் ஆகாது. அது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும்னா மறுமுறையும் துலாத்தினா ஸ்டார்ட் ஆகும். துலாத்தில் ரெண்டு பாயிண்ட் கிடச்சிருக்கு நம்மளுக்கு, சுக்கரன் வீடு அது, ஏன்னா செவ்வாய் நட்சத்திரம் ரெண்டு ஃபார்ம் ஆகும். ஏன்னா நம்ம புதனை ஏற்கனவே வந்து அங்கேருந்து எடுத்திருக்கோம், அதாவது டேலாடு வந்து முக்கியமாக பங்கு வருவாங்கிறதுக்காக புதனை எடுத்திருக்கோம். அப்போ ரெண்டு ஃபார்ம் ஆகும், ஒன்று செவ்வாய் சுக்கரன் செவ்வாய் புதன், இன்னொன்று சுக்கரன் செவ்வாய் சுக்கரன். சுக்கரங்கிறது சைன் லார்ட் நான் வச்சுக்கோங்க, செவ்வாய்ங்கிறது ஸ்டார் லார்ட் சித்திர நட்சத்திரம், அடுத்து சப்லார்ட் வந்து சுக்கரன். இப்போ ரெண்டுக்கும் டைம் போட்டு பார்த்தேன், மிட் நைட்டு 12:26 வந்து சுக்கரன் ஃபார்ம் ஆச்சு, புதன் வந்து மிட் நைட்டு 12:13 ஃபார்ம் ஆச்சு. இப்போ நம்மளுக்கு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா மதியம்னு சொல்லிட்டாங்க, அதனால் இந்த துலாத்தையும் நம்ம விட்டுடலாம் இல்லையா. நம்மளுக்கு தேவை வந்து மூணு பாயிண்ட் இருக்குங்க, மூணு பாயிண்ட்டில் எதுன்னு நம்ம கவனிக்கணும், சரிங்களா. இப்போ மூணு பாயிண்ட்டை எதுன்னு கண்டுபிடிக்கணும்னா இதுக்கு அடுத்த மாதிரி ஒரு ஸ்டெப்பு என்ன பண்ணணும், அம்மாவோடய நட்சத்திரம் தெரியுதான்னு கேட்கணும், இல்லை அப்பாவோடய நட்சத்திரம் தெரியுதான்னு பார்க்கணும். பார்த்துட்டு நாலாவது வீடு அம்மாவோடய நட்சத்திரம் இல்லையா. இப்போ ஒரு வேளை சனின்னு வருதுன்னு வச்சுக்கங்களேன், சனின்னு வந்துச்சுன்னா அவங்க அம்மா நட்சத்திரம் ஒன்று பூச நட்சத்திரமாக இருக்குது, இல்லை வந்து பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரா நட்சத்திரமாக இருக்கும், இல்லை மகர ராசி கும்பராசியாக இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபார்மை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இதில் நாம் இப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எங்கே வந்து ஃபிக்ஸ் ஆச்சுன்னா, அதாவது துலா ராசியில் துலா லக்னத்தில் செவ்வாயுடன் அதை 15:15 அதாவது 3:15 வந்து ஃபிக்ஸ் ஆச்சு. அப்போ என்ன, இதுதான் அந்த டைம், ஃபிக்ஸான டைம். இது எப்படி 3 பாயிண்ட் இடைச்சி நம்மளுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குப்போ, 3 பாயிண்ட் இருக்கும், 3 பாயிண்டே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அவரோ வந்து மதியத்தில் பிறந்தாச்சு நம்ம சொல்லிட்டேன் நம்மள்கிட்ட. அப்போ என்ன, இது 3 இடம் இருக்குது நம்மளுக்கு. மேசத்தில் 1 இடம் இருக்குது, ரிஷபத்தில் 1 இடம் இருக்குது, அப்புறம் மிதுனத்தில் 1 இடம் இருக்குது. இப்போ வந்து ரிஷபத்தை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால், அம்மாவோட நட்சத்திரம், அதாவது 4வது பாவத்தில் அம்மாவோட நட்சத்திரம் அவள் சப்ளாடு யாருன்னு பாருங்கள். என்ன அப்பாவுடைய சப்ளாடு 9வது வீட்டை பாருங்கள். இது ரெண்டு பேர் நட்சத்திரங்களும் ஒத்து வரும்போது பார்த்திங்கன்னா 1 இடம் மட்டும் ஃபிக்ஸ் ஆச்சு. எதாச்சு ரிஷபம் மட்டும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ரிஷபம் தான் இவங்களுடைய டைம். அப்போ இவங்க டைமாக பார்த்து 15:15 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். சப்போஸ் நைட்டுன்னு சொல்லியிருந்தானா, துலாத்தில் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் நம்ம. ஓகேங்களா, துலாத்தில் இதே கண்டிஷன் தான். 4வது வீடைய சப்ளாடை பாருங்கள், 9வது வீடைய சப்ளாடை பாருங்கள். ரெண்டு பேர் சப்ளாடும் வந்து அம்மா அப்பாவோடய நட்சத்திரங்களோட பொருந்தி வந்துச்சுன்னா நீங்கள் அந்த டயத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டிங்களா எப்படி வந்து டைமே இல்லாதவங்களுக்கு டைம் கண்டுபிடிக்கிறது. ஜாதகத்தை ரெட்டிஃபிகேஷன் பண்ணுற இதே முறை தான் சரிங்களா. இந்த மாதிரியே நீ ரெட்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இப்போ டைம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கேபிஎம்மில் டயத்தை எப்படி, அதாவது பிறந்த தேதி தெரிஞ்சவங்களுக்கு, டைம் தெரியாதவங்களுக்கு டைத்தை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். முக்கியமான விஷயம், இன்றைக்கி என்ன நட்சத்திரமோ அன்னைக்கும் அதே நட்சத்திரம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு, அல்லைனா அன்னைக்கு தசாபுத்தியாக நடக்குங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இது உத்தர கலாமிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்கு இல்லையா, டயத்திலேயே 9 நிமிஷத்து வேரியேஷனில் ஈஸியாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதை வந்து 9 நிமிஷம் வேரியேஷன் கண்டுபிடிக்க முடியும். சிலர் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக சொல்லுவாங்க, 10:30 அப்படிம்பாங்க. 10:30 பிறந்தாங்களா, 10:32 பிறந்தாங்களா, 10:35 பிறந்தாலும் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பராசரம் உள்ள உத்தர காலாமிரதம் அப்படிங்கிற ஒரு நூலில் சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து 100 நாளைக்கு சிந்திப்போம். இன்று நம் விடைபெறுவோம். இன்று நம்ம டயத்தை கண்டுபிடிச்சோமா இல்லையா, பிறந்த டயத்தை. நன்றி, வணக்கம்.